ப்ரைஸ் த லார்ட். இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இதில் என்னோடய லைஃப்பில் நடந்த சில காரியங்கள் குறித்தும், ஏன் ஆண்டவர் எனக்கு பிடிக்கும், எந்த ஸ்டேஜில் அவர்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆனேன், ஏன் ஆண்டவருக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத ஷார்ட்டாக உங்ககிட்ட ஒரு ஸ்டோரி மூலமாக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு காட்டில் ஒரு குருவி ஃபேமிலி இருக்குது. அதில் அப்பா அம்மா குருவி, ஒரு அண்ணன் குருவி, ஒரு பாப்பா குருவி, அப்புறம் ஒரு தம்பி குருவி அம்மாவோட வயிற்றில் தங்களோட சொந்த கூட்டில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வருதுங்க. ரொம்ப அழகான குடும்பமும் கூட. ஒரு நாள் இந்த ஃபேமிலி கட்டின அந்த குருவி கூட வேணும்னு மற்ற குருவிங்கெல்லாம் இவங்ககிட்ட சண்டை போடுது. நீங்கள் இந்த கூட்டில் இருந்தீங்கன்னா அவங்கள அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லுதுங்க. உடனே அப்பா குருவியும் அம்மா குருவியும் சேர்ந்து வேறு ஊருக்கு இடம்பெயர முடிவெடுக்கிறாங்க. அந்த வேறு ஊரில் சந்தோஷமாக நிம்மதியாக அந்த குடும்பம் வாழ்ந்துட்டு வருது. இப்போ 5 பேர் அந்த குடும்பத்தில். ஒரு நாள் சொந்த ஊருக்கு ஒரு விசேஷத்துக்காக போயிட்டு வரணும்னு போகிறாங்க. அந்த ஊருக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய இழப்பை அந்த குடும்பம் சந்திக்க போகுது அப்படின்னு அது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஊருக்கு போகிறாங்க, விசேஷம் வைக்கிறாங்க, எல்லாம் முடியுது. கரெக்டாக ஒரு வாரத்துக்கு அப்புறம் தம்பி குருவி குளிக்க குளத்துக்கு போகுது. ரொம்ப நேரம் ஆகியும் காணோம், ஊரே தேடுது காணோம். அப்புறம் தான் தெரிஞ்சது தவறுதலாக தண்ணியில் சிக்கி அந்த தம்பி குருவி இறந்துருச்சுன்னு. அந்த இழப்புலேருந்து அந்த குடும்பம் மீண்டு வர ரொம்ப வருஷம் ஆச்சு. அந்த ஃபேமிலி வேற யாரும் இல்லை, எங்கள் ஃபேமிலி தான். 9 வருஷம் ஆக போது காலங்கள் பல கடந்து போனாலும் எங்களோட மனசில் அந்த இழப்பின் வழி இருந்துட்டு தான் இருக்குது. எங்கள் நினப்பிலையும் அவன் இருந்துட்டு தான் இருக்கான். இலைப்பாறுதல் ஸ்தலத்தில் இலை பாரிட்டு இருப்பான். மீள முடியாத ஒரு துயரத்தில் இருந்தோம். எல்லாமே முடிஞ்சது அப்படின்னு நினச்சோம். 5 பேராக போனோம் நாங்கள், 4 பேராக ஊருக்கு திரும்ப வந்தோம். பல பேர் துக்கம் விசாரிக்க வந்தாங்க. அதில் ஒவ்வொருத்தவங்களும் ஒன்று ஒன்று சொன்னாங்க. சில பேர் உங்கள் கடவுள் நினச்சிருந்தா காப்பாற்றிருக்கலான்னு சொன்னாங்க. சில பேர் இப்படி ஊருக்கு போய் பையனை பறி கொடுத்துட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் அந்த விசேஷம் நடக்காமல் இருந்திருந்தால் பையன் இருந்திருப்பான்னு சொன்னாங்க. சில பேர் என்ன காரணம் காட்டினாங்க, இன்னும் நிறையா சொன்னாங்க. அதெல்லாம் சொல்ல விரும்பலை. எல்லாமே மைண்டில் ரொம்ப பதிய ஆரம்பிச்சுது. அந்த வார்த்தைகளால் ரொம்ப அஃபெக்ட் ஆன. சரியான டைமில் கிடைக்க வேண்டிய எந்த ஹாப்பினஸும் கிடைக்கல. மோஸ்ட்லி தனியாக தான் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். என்னோட ஃபீலிங்ஸை யார்ட்டையுமே ஷேர் பண்ண மாட்டேன். சொல்லப்போனால் யார்ட்டையுமே ஷேர் பண்ண தெரியாது. அதிகமாக டைரி எழுதிட்டே இருப்பேன். என்னோட எல்லாமே ஏசப்பாக்கு தெரியும். செகண்ட் ஹேண்ட் டைரி. ஸோ டைரிக்கு எனக்கு ஒரு கனெக்ட் இருக்கும். சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு ஏசப்பானா ரொம்ப பிடிக்கும். எங்களை ஆண்டுக்குள்ளே தான் அம்மா அப்பா வளர்த்தாங்க. சின்ன வயசுலேயே ஏசப்பாக்கு ரொம்ப பயப்படுவோம். எல்லாத்துலேயும் பயந்து நடப்போம். இந்த இன்சிடென்ட் என் லைஃப்பில் நடந்ததுக்கப்புறம் நான் தனியாக தான் இருப்பேன். ஆனால் நான் தனியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது நான் தனியாக இருக்கிற மாதிரி இருக்காது. என் கூட ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்காருன்னு தோணும். ரொம்ப ஸ்டார்டிங்கில் அவர்கிட்ட நான் எதுவுமே ஷேர் பண்ணலனாலும் என்னோட ஃபீலிங்ஸை பெயினை ஒருத்தர் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். என்னோட வழியை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாரு. நான் ஷேர் பண்ணலனாலும் அவருக்கு தெரியுது அப்படின்னு தோணுச்சு. அவர் என்னோட எல்லா ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுக்கிட்டு என்னை ஆறுதல் படுத்தினார். அதுக்கப்புறம் எதுனாலும் அவர்கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். ஹாப்பினஸ், சேடு, ஹர்ட் எல்லாமே ப்ராப்ளம் ஷேர் பண்ணுவேன். ஏதோ ஒரு விதத்தில் சொல்யூஷன் கொடுப்பாரு. ஹாப்பியாக இருக்கும் போது ஹாப்பினஸை ஷேர் பண்ணுவேன், இன்னும் ஹாப்பியாக இருக்கும். கஷ்டமான நேரங்களில் என் கூட இருந்து நான் சொல்லாமலே என்னையும் என் ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் அப்படின்னா அது ஏசப்பா மட்டும்தான். எனக்கு அவரை இவ்வளோ பிடிக்கும் அப்படின்றது இது மெயின் ரீசன். அவருக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத என்னால் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். அதை நிறையா இடத்துல டெய்லி லைஃப்பில் ரியலைஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னை ஆறுதல் படுத்தினது மட்டும் இல்லாமல் எங்கள் குடும்பத்தையும் ஆறுதல் படுத்தினார். இன்றைக்கி எங்கள் குடும்பம் ஜீவனோட தைரியமாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஏசப்பா மட்டும்தான் காரணம். என்னோட பையனிலேருந்து அப்பா அம்மாவை அவங்கள பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அந்த ப்ரேயரில் அவங்க சொன்னது என்னென்னா, ஆண்டவருக்கு சித்தம் இல்லாமல் இது நடந்திருக்காது, ஏதோ ஒரு காரணத்துக்காக அனுமதிச்சிருக்காரு. அவன் இலைப்பாறுதல் ஸ்தலத்தில் நிம்மதியாக அலைப்பாறிட்டு இருப்பான். நம்மளுக்கு தான் அந்த உலக வாழ்க்கையில் பாடு உபத்திரவம்லாம். அவன் நிம்மதியாக இருப்பான். யோபுக்கும் அந்த உபத்திரவத்தை காட்டிலுமா நமக்கு ஏற்பட்டுருச்சு. எல்லாத்துலேயும் இழந்த அவர் அவ்வளோ நம்பிக்கையாக இருக்கும்போது நம்ம ஏன் இதுலேயே சோர்ந்து போயிருக்கணும்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொன்னாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எப்படி அவங்களால இப்படி சொல்ல முடியுது அப்படின்னு தோணுச்சு. இன்னும் நம்பிக்கையை கொடுத்துச்சு. அக்செப்ட் பண்ணிட்டு லைஃபை மூவ் ஆன் பண்ணணும். ஸோ டெஸ்டிமோனின்னு எடுத்துட்டோம்னா என் லைஃப்பில் நிறையா நடந்திருக்கு. அதில் இது ஒரு பார்ட் அண்ட் பெரிய டெஸ்டிமோனி அப்படின்னு சொல்லலாம். இதை நான் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். நான் கடந்து வந்த பாதை எல்லாமே ரொம்ப கடினமானது. ஏமாற்றம், வலி, கண்ணீர், துயரம், அவமானம் எல்லாமே நிறைஞ்சது தான். பட் என்னோடய எதிர்காலத்தில் நான் என் குடும்பம் தலை குனிஞ்ச இடத்துல உயர்த்தப்படுவோம், தெய்வன் உயர்த்துவார் அப்படின்ற ஒரு பெரிய விசுவாசம் எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ நீங்களும் அவரை விசுவாசிங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், என் உயிரே போகிற சூழ்நிலை வந்தாலும் அவரை மட்டும் விட்டுறாதீங்க. அவர் நம்ம வாழ்க்கையிலலாம் நமக்கு எல்லாமே இருந்தாலும் ஜீரோ தான். உங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கிற இந்த நிலைமையை வச்சு ஃப்யூச்சர் இதுதான் அப்படின்னு டிசைட் பண்ணிடாதீங்க. வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே நம்ம நன்மைக்காக தான் நடக்கும், ஒரு காரணத்துக்காக தான் நடக்கும். அது நமக்கு இப்போ புரியலனாலும் கஷ்டமாக இருந்தாலும் அது ஒரு காரணத்துக்காக நடந்திருக்கும். இன்றைக்கி நான் நிறைய ஆறுதலான வார்த்தைகளை வீடியோவாக போடுறேன், பேசுகிறேன் அப்படின்னா அது என்னோடய ஓன் வேர்ட்ஸ் கிடையாது. என்னோட ஹர்ட்டிங்ஸில், என்னோடய சுச்சுவேஷனில் என்ன அவர் ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகள் தான் எல்லாமே. சில காரியங்கள்லாம் மற்றவங்க வாழ்க்கையில் நான் பார்க்குறது, அதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிறத போடுவேன். சில பேர்லாம் கேட்பாங்க, என்ன சும்மா ஆண்டவர் ஆண்டவர்ன்ட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க. பட் ஹீஸ் மை கிரைஸ்ட் அப்படின்றத தாண்டி எனக்கும் அவருக்கும் ஒரு எமோஷ்னல் பாண்ட் இருக்குது. அது எப்படி எனக்கு புரிய வைக்கிறது அப்படின்னு தெரில. பட் சில பேருக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் பண்ணுற வீடியோஸ்க்கு நிறையா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்,
வேர்ட்ஸ்லாம் வந்தது. நெகட்டிவும் வந்துச்சு, பட் எனக்கு அது பெருசாக தெரியல. பாசிட்டிவ் வேர்ட்ஸ் என்னை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுச்சுன்னே சொல்லலாம். பட் ஒன் டே கூட மிஸ் பண்ணாமல் போடுறேன் அப்படிங்கிறது என்னாலே நம்ப முடியல. பட் ஆண்டு வழி நடத்துகிறாரு அப்படின்னு தான் சொல்லுவேன். இதை விட்டுட்டு நான் போக எனக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ், சில பரீட்சைகள்லாம் நடந்துச்சு. பட் ஸ்டில் இப்போவும் அவருக்காக நிற்கிறேன் அப்படின்னா அவர் கிருபை மட்டும்தான். என் சுயபலத்தில் எதுவுமே இல்லை. என்றைக்குமே அவர் கொடுத்த அழைப்பிலந்துடக்கூடாது, கொடுத்த பொறுப்புலேருந்து தவறிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஸோ நான் ஷேர் பண்ண காரியங்கள் மூலமாக ஆண்டவர் உங்ககிட்ட பேசியிருப்பாருன்னு விசுவாசிக்கிறேன். யாருக்காச்சும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் மூலமாக ஆண்டவர் அவங்கக்கிட்ட பேசுவாங்க.